அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நீச்சன் தன்னுடைய தசையில் என்ன செய்வார் என்பதன் ஏழாவது இறுதி வீடியோவாக செவ்வாய் நீச்ச நிலையில் தன்னுடைய தசையில் என்ன செய்வார், அவருடைய நீச்சம் என்பது என்ன, நீச்ச பங்கம் மற்றும் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நீச்சன் தனது தசையில் என்ன செய்வார், வழக்கம் போல ஆதிபத்தியம் காரகத்துவத்தை தர இயலாத ஒரு நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் செவ்வாயும் சனியும் ஒரு நிலையில் நீச்சம் அடைவது என்பது ஒரு நிலையில் நல்லது, கூடுதலாக சுபத்துவத்தை அடைந்திருந்தால் அல்லது சூட்சும வலுவை அடைந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறேன். செவ்வாய் அப்படி ஒன்று நான் சொன்ன மாதிரி செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தால் ஒருவர் விவேகியாக இருப்பார். குருட்டுத்தனமான செவ்வாயின் காரகம் என்ன, செவ்வாயின் காரகம் வீரம், அதாவது குருட்டுத்தனமான வீரம், விவேகமில்லாத வீரம், குருட்டு வீரம். வீரம் என்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் முன் யோசனை இல்லாத ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகளை செய்வது செவ்வாயுடைய குணம். வழக்கமான விளக்க நூல்களில் செய்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் முற்றிலும் உண்மைக்கு மாறானதாக இருப்பவை என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய நான், இந்த நிலையில் செவ்வாய் இருந்தாலே என்னதான் இந்த இடத்துல குரு வந்துட்டாலே மிகப்பெரிய யோகத்தை செய்வார். செவ்வாய் ஸ்தான பலத்தை இழப்பது ஒரு நிலையில் நல்லது, ஆனால் அவர் கண்டிப்பாக சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், பாபத்துவம் அடைந்திருக்கூடாது. ஆக இப்போது நம்முடைய அமைப்பின் அடிப்படையில் என்ன நம்முடையது தசையில் நீச்ச தசையில் என்ன செய்வார், செவ்வாய் நீச்சனாகவே இருக்கட்டும் ஆனால் அவர் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ஆனால் அவர் நீச்சனாக இருக்கிறாரா, நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறாரா, நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறாரா, சுபத்துவ பாபத்துவ சூட்சுமாவில் அமைப்பில் இருக்கிறாரா என்பதை நீச்சனாக இருக்கக்கூடிய செவ்வாயை கணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, செவ்வாய் இங்கே நீச்சனாக இருக்கிறார். முதலில் ஸ்தான பலத்தை இழந்து விட்டார் எனில் அவர் அங்கே திக்பலத்தை அடைந்திருக்கிறாரா என்றை பார்க்க வேண்டும் சொல்கிறேன் இல்லையா. அதன் அடிப்படையில் சரி, இந்த இடத்துல தான் அவர் ஸ்தான பலத்தையும் இழப்பார், திக்பலத்தையும் இழப்பார். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்றை அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ இந்த மனுஷன் அப்படி ஒன்றும் கோழையாக இருக்க மாட்டார். தைரியத்தை கொடுக்கக்கூடாது, வீரத்தை கொடுக்கக்கூடாதுன்னா மேஷலக்கு நான் செவ்வாய் நீச்சமானவன் கண்டிப்பாக அப்படி ஒன்றும் பெரிய கோழையாக இருக்க மாட்டார். எங்கே கோழையாக இருப்பார், இங்கே தான் கோழையாக மாறிடுவார். பாபத்துவம் கோழை வேறொரு இலக்கணங்களுக்கு ஏற்ப முரட்டுத்தனம் குற்ற செயல்கள் அப்படி போன்ற தன்மைகளை கொடுத்துரும். இந்த பாபத்துவத்தையும் சுபத்துவத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற நிலைமையில் தான் கிரகங்களுடைய அமைப்பை உங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இங்கே முதல்ல செவ்வாய் நீச்சம் என்பது முழுமையான நீச்சம் என்பது இங்கே இந்த அமைப்பில் வந்துடும். அவர் திக்பலத்தையும் இழந்திருக்கிறார், செவ்வாய் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய தசையில் என்ன செய்வார் என்பதை கணிப்பதற்கு நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அம்சத்தில் அவர் என்னவாக இருக்கிறார் அதை பொறுத்தும் செவ்வாய் அதனுடைய தசையில் என்ன பண்ணுவார் அப்படின்றத பார்க்கணும். சரி, அப்போ நீச்ச பங்கம் என்பது என்ன, இப்போது நீச்சபங்க ராஜயோகம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, உச்சனோடு இணையும் பொழுது மட்டுமே, உச்சனோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே அங்கே நீச்சபங்க ராஜயோகம் வருகிறது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நீச்சபங்க ராஜயோகம் உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், கூடுதலாக உச்சனே பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார், பரிபூர்ண நீச்சபங்க ராஜயோகம். வீடு கொடுத்த சந்திரன் உச்சம், அந்த சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார், இது கூட ஓகே தான். பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார், பௌர்ணமியாகவே இருக்கிறார், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இந்த எல்லா நிலைகளிலும் இது நீச்சபங்க ராஜயோகம்.
இது நீச்சபங்க ராஜயோகத்தில் குறைந்த அமைப்பு. அங்கே அவருக்கு ஒளி இல்லை, ஆயினும் அவர் உச்சமாக இருக்கிறார். இது ஒரு விதமான படிநிலைகளின்படி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம். ஆக